யாரை வீழ்த்துவது? சாதி வெறியனையா, இந்து மதத்தையா? நோயின் மூலத்தை நீங்கள் தெரிந்து கொண்டு விட்டீர்கள். ஆனால் இந்த நோய்க்கு நீங்கள் தர நினைக்கிற மருந்து சரியான மருந்துதானா? இந்த கேள்விகளை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். இந்துக்களில் பெரும்பான்மையினர் கலப்பு மனம் செய்யாதது ஏன்? பல சாதியினரும் சமபந்தி விருந்தில் கலந்து கொள்ளாததும் ஏன்? சாதி ஒழிப்பு என்கிற உங்கள் நோக்கம் பரவாமல் இருக்க காரணம் என்ன? கலப்பு மனமும் கலந்துண்ணலும் இந்துக்கள் புனிதமாக கருதும் நம்பிக்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் முற்றிலும் எதிரானவை என்பதே. சாதி என்பது இந்துக்கள் ஒருவரோடு ஒருவர் கலந்து விடாமல் தடுக்கிற ஒரு செங்கல் சுவரோ முள் வேலியோ அல்ல. அப்படி சாதி வெறும் சுவராகவோ வேலியாகவோ இருந்தால் அதை தகர்த்து விடலாம். சாதி என்பது ஒரு கண்ணோட்டம், ஒரு மனநிலை. எனவே சாதி தகர்ப்பது என்றால் வெறும் பௌதிக தடையை தகர்ப்பது என்பது அல்ல, மாறாக ஒரு சிந்தனை மாற்றத்தை ஏற்படுத்துவதாகும். சாதி கெட்டதாக இருக்கலாம், மனிதனே மனிதனிடம் மனிதத்தன்மை இல்லாமல் நடந்து கொள்ளும் நிலைக்கு இட்டுச் செல்வதாகவும் இருக்கலாம். இருந்தாலும் இந்துக்கள் சாதியை கடைபிடிக்க காரணம் என்ன? இந்துக்கள் மனிதத்தன்மை அற்றவர்களாய் இருப்பதோ அல்லது பிடிவாத குணமும் வக்கிர புத்தியும் கொண்டவர்களாய் இருப்பதேதான் காரணம் என்று கூற முடியாது. இந்துக்கள் மிக ஆழமான மதப்பற்று உள்ளவராக இருப்பதால் தான் சாதியை பின்பற்றுகிறார்கள். சாதியை கடைபிடிப்பதில் மக்களின் தவறு எதுவும் இல்லை. சாதி என்கிற கண்ணோட்டத்தை இந்துக்களின் மனதில் ஆழமாக பதிய வைத்திருக்கிற இந்து மதத்தின் மீதே தவறு இருப்பதாக நான் கருதுகிறேன். என்னுடைய இந்த கருத்து சரியானது என்றால் நீங்கள் வீழ்த்த வேண்டிய எதிரி சாதியை கடைபிடிக்கும் மக்களை அல்ல, சாதிகளின் மதமான இந்து மதத்தை. மக்களுக்கு கற்று தந்திருக்கிற சாஸ்திரங்களே உங்கள் பயங்கர எதிரி. சாதி ஒழிப்பு என்ற நூலில் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களே Thank you.